రామానుజదయాపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం యోనిత్యమచ్యుతపదాంబుదయుగ్మరుక్మవ్యామోహతస్తదితరాని త్రిణాయమేనే అస్మద్గురోర్భగవతో దైకసింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితావ తయస్తనయా విభూతి సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యశరకులపతే రఘులాభిరామం శ్రీమత్తదంగిగుణం ప్రణమామి మూర్ధ్నా భూతం సరస్తమహదాహ్వయ భక్తనాథ శ్రీభక్తిధార కులశేఖర యోగివాహాన్ భక్తాంగిరేణు పరకాళ యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థదం శ్రీశతకోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం తిరువళిదినాడెండ్రుం తెంకురుహూరెండ్రుం మరువినియ వన్పొరుణలెండ్రుం అరుమరైహలందాది చైదాన్ అడినయే ఎప్పుడుదుం ఇంద్రియాయ నెంజే తెలిందు మనత్తాలం వాజాలం వంతృహూర్ ఫేణుం ఇనత్తార ఎల్లాదిరింజేన్ ధనత్తాలు మేదుం కురివిలేన్ ఇంది షడహోవన్ పాదంగల్ యాముడయ పట్టు ఏంద పెరుం కీర్తి రామానుజమునిగన్ ఆయింద మలర్పాదం వణంగిహిండ్రేన్ ఆయింద పెరుం సీరార్ షడహోవన్ చందమిళ్ వేదం ధరిక్కుం పేరాద ఉళ்ளம் பெறா வாண்டிகளும் தோலை முதலரங்கர் வன்புகள் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோ பன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுகன் மிக்க விரை நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகை அருகோன் யாழினிசை வேதத்தியல் శ్రీమన్నాథ మునీంద్ర వంశయతిరాడద్వేందు తత్ప్రేరిత శ్రీమశ్రీ కురుకేశక్లిప్త షడజిద్ధ్యం శుభం శ్రీరంగేశ కృతజ్ఞయా శృతిశిర సూర్యుక్త కారక్రమాత్ వ్యాకుర్వన్ నిగమాంత లక్ష్మణ మునిర్దత్తా మతిం నిర్మలా శ్రీమాన్ వేంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది పితామహస్యాపి పితామహస్య కృతం వరేణ్యం శతకోపసూక్తే సహస్రషత్సంఖ్యక భాష్యకారం సఠారి నామానమహం ప్రపద్యే. తిరుకురుంగుడి నంబీనుడి అనుభవం ఎంగనేయో అన్నమీర్గా என்கிற திருவாய்மொழியிலே இதற்கான அவதாரிகையை நாம் ஏற்கனவே பார்த்தோம். நம்பியை பற்றி சொல்லும் போது அழகாக பிள்ளான் சாதிக்கிறார். நம்பியினுடைய ஸ்வதசித்தமாயும் அந்யோன்ய சம்சர்க்க சித்தமாயும் சதா அனுபூயமாயமாய் இருக்கச் செய்தே அபூர்வத் விஸ்மயம் ஆததானுமாயும் இருந்த நிரவதிக திவ்ய சௌந்தர்யமும் திவ்ய அவயவ திவ்ய பூஷண திவ்ய ஆயுதங்களும் எல்லாம் என் நெஞ்சுள்ளும் புகுந்து நிறைந்திருக்கிற இருப்பு அப்படின்னு சாதிக்கிறார். அதாவது இங்கே வரக்கூடிய பாசுரங்களிலே எம்பெருமானுடைய சௌந்தரியத்தை சொல்ல போகிறார். அதிலே சுவதசித்தமான சௌந்தரியம் இயற்கையாகவே எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய அழகு. அது மட்டுமில்லாமல் ஆபரணங்களாலும் ஆயுதங்களாலும் அவனுக்கு சேர்ந்திருக்கக்கூடிய அழகு. ஆபரணங்களானத்தான் சில பேருக்கு அழகு இருக்கும், இயற்கையாக அழகு இருக்காது. நல்ல வஸ்திரமும் நல்ல ஆபரணங்களும் இன்னும் நல்ல பூச்சுகளும் இதெல்லாம் பூசிண்டு அழகு போல காண்பிப்பார்கள். இன்னும் சில பேருக்கு இயற்கையாக அழகு இருக்கும், ஆபரணம் சுமாராக தான் இருக்கும். ஆனால் எம்பெருமானுக்கு எப்படின்னா சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், ஸ்வதஹா அபிரூபனுக்கு ஆபரணத்தாலும் ஆபிரூபியம் கூடுமா போலே அப்படின்னு ஒரு இடத்துல சாதிக்கிறார். சொதகாவே அழகாக இருக்கார், ஆபரணத்தினாலும் இன்னும் அழகு கூடும். ஆபரணத்தினால்தான் அழகுன்னு இல்லை, திருவாபரணம் இல்லாட்டாலும் பெருமாள் திவ்ய
ரூபத்தோட சேவை சாதிக்கிறதை கோயிலே பார்க்கிறோம். எந்த திருவாபரணமும் இல்லாமல் ஜபகத பரிகர்ம வாரவானம் மிருகமத பங்க விசேஷ நீலமங்கம் என்று சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் போல, ஜபகத பரிகர்ம வாரவானம் எந்த ஆபரணமும் எதுவும் இல்லாமல் கவசம் கூட இல்லாமல் எம்பெருமாண்டிய திருமேனி மிக ஆச்சரியமாக சேவை சாதிப்பார். திருக்குறுங்குடி வடவேலியை நம்பி எம்பெருமானுடைய இயற்கையான அழகும் திரு ஆபரணங்களும் திரு ஆயுதங்களும் சேர்ந்து அதனால் இருக்கக்கூடிய அழகும் எல்லை இல்லாமல் இருக்கிறபடியினாலே அபிலாபக்ரம தூரம் ஆபிரூபியம் என்று சுவாமி தேசிகன் சொல்லுகிற ரீதியிலே வார்த்தையாலே வர்ணிக்க முடியாதவும் இருக்கிறபடியினாலேயே அதை அனுபவிக்கும் முகமாக இந்த பாசுரங்கள் வருகின்றன. ஆழ்வார் நாயிகா பாவத்திலே பராங்குஷ நாயகியாக இருக்கும் பொழுது திருக்குறுங்குடி நம்பி ஆழ்வாருக்கு சேவை சாதிக்கிறார். அல்லது முன்பே திருக்குறுங்குடி நம்பியை பண்டே கண்டு அனுபவித்த நம்பியினுடைய அப்படின்னு பிள்ளான் சாதிக்கிறார். நம்பி மிக முன்னாடியே சேவிச்சிருக்க இப்ப அந்த நம்பியினுடைய ஸ்மரணம் வருகிறது, நினைவு வருகிறது. காலங்காத்தால் இருந்த உடனே நல்ல பெருமாள் நினைவுங்கிற மாதிரி நம்பியினுடைய அழகை நினைத்து பார்க்கிறார். அந்த ஸ்மரணத்தினாலே வரக்கூடிய ஒரு பிரீதி. அப்போ அப்படிப்பட்ட நம்பியை நாம் இப்பொழுது நேராக சேவித்து அவரை அனுபவிக்க முடியலையே அப்படின்னு அவனுடைய சம்சலேஷம் வரவில்லையே என்பதாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது இந்த நாயகியினுடைய தாயார்கள் வந்து இவரை கோபித்துக் கொள்கிறார்கள். நீ இப்படி நடக்கலாமா? அதாவது நீ நம்பியை குறித்து இந்த மாதிரி மகா கஷ்டத்தில் இருக்கும்போது ஊரார்கள் எல்லாம் நாட்டார்கள் எல்லாம் நம்பியைத்தான் துரோகம் சொல்வார்கள். அவன் என்ன தயை இல்லாமல் இருக்கிறானே என்று. ஆகையால் அவனுக்கு ஒரு தோஷத்தை கொடுக்கும்படியாக நாம் நடந்து கொள்ளக்கூடாது என்பதாக தாயார் சொல்லி இவளை கோபித்துக் கொள்ள இவள் பதில் சொல்லுகிறாளாம். இந்த நாயகி அல்லது பராங்குஷ நாயகி பதில் சொல்லுகிறார். இதற்கு காரணம் நான் இல்லை, வடிவேலி நம்பியினுடைய அழகான திருக்கோணம் அழகான திருவடிவம் தான் காரணம். ஆகையால் என்னை ஏன் கோபித்துக் கொள்கிறீர்கள் என்று சொல்லுகிறார் போலே ஆரம்பம். என் முதல் பாட்டு எங்கனேயோ அன்னமீர்கள் என்னை முனிவதினீர் நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் செங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கு நிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. என்னுடைய தாய்மார்களே, நீங்கள் எப்படி என்னை கோபித்துக் கொள்கிறீர்கள்? நான் நமக்காக எல்லையில்லாத அழகோடை கூட திருக்குறுங்குடியிலே நின்று அருளுகின்ற நம்பியை பார்த்தேன். பார்த்ததில் அவனுடைய அழகிலே என்னுடைய மனசு ஈடுபடுகிறது. அவனுடைய சங்கத்தினோடும் திருச்சக்கரத்தினோடும் தாமரை போன்ற திருக்கண்களோடும் சிவந்த கனி போன்ற அவனுடைய திருப்பவள வாயோடும் என்னுடைய மனசு செல்கின்றது. அதை தொடர்ந்து செல்கிறதே, நான் என் செய்வேன் என்பதாக இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். என்னை முனிவது நீர் என்பதற்கு பிள்ளான் அர்த்தம் சொல்லும் போது, என்னுடைய பிரகிருதி அறிந்திருக்கிற தாய்மாரான நீங்கள் என்னுடைய அவசாதத்துக்கு அடியான நம்பியுடைய அழகை இன்னாதாகாதே, என்னை பொடுகிறபடி எங்கனே அப்படின்னு அழகா சாதிக்கிறார். நீங்கள் எப்படி என்னை கோபித்துக் கொள்கிறீர்கள்? என்னை பத்தி தான் உங்களுக்கு தெரியுங்க. அப்ப என்னுடைய இந்த நிலைமைக்கு காரணம் நம்பியினுடைய அழகு. அந்த அப்ப நம்பியை தானே கோபித்துக் கொள்ளணும். நம்பியினுடைய நம்பியும் கோபித்துக் கொள்ளக்கூடாது, நம்பியினுடைய வடிவழகை கோபித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா அதுதான் என்னுடைய இந்த கஷ்டத்துக்கெல்லாம் மூல காரணம். எப்பவுமே மூல காரணம் எதுவோ அதை கண்டுபிடித்து அதுக்குதானே பரிகாரம் தேட வேண்டும். அப்போ என்னுடைய பிரகிருதி அறிந்திருக்கிற தாய்மாரான நீங்கள் என்னை பற்றி உங்களுக்கு தெரியும், என்னுடைய சுபாவம் தெரியும், நான் அவனை விட்டு பிரிந்து இருக்க மாட்டேன் என்பது தெரியும்.
அப்படி இருக்கும்போது அந்த நம்பியினுடைய திருவழகை கோபித்துக் கொள்ளாமல் எங்கனேயோ அன்னவீர்கள் என்னை முடிவது நீர், என்னை ஏன் கோபித்துக் கொள்கிறீர்கள், எங்கனேயோ என்னை எப்படி என்னை கோபித்துக் கொள்கிறீர்கள், அவனுடைய அழகையல்லவா கோபித்துக் கொள்ள வேண்டும் என்று அர்த்தம். எங்கனேயோ முனிவது எப்படி கோபித்துக் கொள்கிறீர்கள், அதாவது என்னுடைய சுபாவம் அறிந்து அப்புறம் என்னை கோபிச்சிருந்தா என்ன அர்த்தம், எனக்கு இதுதானே சுபாவம், இது தெரிந்து வேண்டும் என்னை கோபித்துக் கொண்டால் எப்படி என்று அர்த்தம். அப்புறம் எங்கனேயோ நீர், நீனா நீங்கள் கோபித்துக் கொண்டால் எப்படி, நீங்கள் தாய்மார்கள் அல்லவா, அன்னைமார்கள் எல்லாம் அனுகூல காரியத்தை செய்வார்களே தவிர கோபித்துக் கொண்டு சண்டை போட்டுக் கொண்டு இருக்க மாட்டார்களே, இப்படி எல்லாம் எங்கனேயோங்கிற ஒண்ணு ஒண்ணும் சரி இது எப்படி என்பதாக. எங்கனேயோ அன்னமேறுகள் என்னை முனிவது நீர், நீங்கள் எப்படி, நீங்கள் எப்படி கோபித்துக் கொள்கிறீர்கள் என்று அர்த்தம். என்ன நடந்தது என்றால், நங்கள் போல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டேன். நங்கள்னா நமக்காகனு அர்த்தம் சாய்ச்சிருக்க, நம்முடைய திருக்குறுங்குடி நம்பி அப்படின்னா நமக்காக திருக்குறுங்குடியிலே வந்து எழுந்திருக்கக்கூடிய நம்பி என்றால் பரிபூர்ணர் என்று அர்த்தம். கோல அழகிய திருக்குறுங்குடி அழகியது, திருக்குறுங்குடி நம்பி அழகியவர், எல்லாமே அழகான. அப்படிப்பட்ட நங்கள் போல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் நமக்காக நிறைத்திசைய சௌந்தரியத்தோட திருக்குறுங்குழியிலே நின்றருளின நம்பியை நான் கண்டபின் அப்படின்னு பிள்ளான் சாதிக்கிறார். கோலங்கிறதுக்கு நிறைத்திசைய சௌந்தரியத்தோட, இதற்கு மேலே சௌந்தரியம் கிடையாது என்னும்படியாக அளவில்லாத சௌந்தரியத்தோடு கூட அங்கே எம்பெருமான் அர்த்தாவதாரத்தில் எழுந்துள்ளி இருக்கிறானோ, அப்படி அதுவும் நமக்காக எழுந்துள்ளி இருக்கிறான். இப்படி இருக்கச்ச பெருமாள் இங்க வந்து எழுந்துள்ளிக்கட்டினை கொவித்துக் கொண்டால் என்ன அர்த்தம், நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டவின் கண்டவின் என்ன தங்கினோடும், என்னுடைய மனசு அவன் பின்னாடியே போய்விட்டது, செல்கின்றது என் நெஞ்சமே, அவன் பின்னாடி போனால் பரவாயில்ல, சங்கினோடும் திருச்சங்கு அதிலே ஈடுபட்டு சங்கத்தினோடே என் மனசு போய்விட்டது, நேமியோடும் சக்கரத்தினோடே என் மனசு போய்விட்டது, திருக்கையிலே திவ்ய ஆயுதங்கள் ஆழ்வார்கள் என்று சொல்வார்கள், சங்கத்தாழ்வார் சக்கரத்தாழ்வார், அந்த ஆழ்வார்களிடம் முதலில் ஈடுபட்டது. எம்பெருமானை நாம் சேவிக்கும் போது முதன் முதலிலே சக்கர ஆயுதங்களில் தான் ஈடுபடுவோம். ஆனால் எம்பெருமானுக்கே இருக்கக்கூடிய தனி அழகு வேற எந்த தெய்வத்திலும் பார்க்க முடியாது. சங்கை ஏந்தும் அழகு, சக்கரம் ஏந்தும் அழகு, அப்படி இருக்கக்கூடிய அந்த அழகிலே முதன் முதல்ல ஈடுபடுகிறார். சங்கிப்போடும் நேமியோடும் அதுக்கப்புறம் தாமரை கண்களோடும், தாமரை போன்ற திருக்கண் மலர்களோடும், தாமரைப்பூ போன்ற திருக்கண்கள், அதாவது தாமரைப்பூ போன்ற மலர்ச்சி, தாமரைப்பூ போன்ற அழகு, தாமரைப்பூ போன்ற குளிர்ச்சி, தாமரைப்பூ போன்ற தீபம் நல்ல வாசனை, இது எல்லாமும் இருக்கான் எம்பெருமானுடைய திருக்கண்கள். தாமரை காற்றும் ஒருபடி உயர்வாக இருக்கக்கூடியது. சமுத்பூதனால ரவிகர விகசித குண்டரீக தலாயபேட்சனாலும் சுவாமி எம்பெருமானார் சாதித்த ரீதியில தாமரைக்குரிய எல்லா குணங்களையும் கொண்டு அதற்கும் மேலே தாமரையிலும் வென்றி இருக்கக்கூடிய அழகு, அந்த தாமரையை வென்றதம்மா என்று அதை வென்று இருக்கக்கூடிய ஒரு அழகு எம்பெருமானுடைய திருக்கண்களுக்கு செலுத்தால் இன்றும் நாம் சொல்லலாம். அப்போ தாமரை கண்களோடும் அந்த தாமரை கண்களோடும் என்னுடைய மனசு போய்விட்டது, சங்கு சக்கரத்தோடு என்னுடைய மனசு போய்விட்டது. அப்புறம் செங்கனிவாய் ஒன்றினோடும், செங்கவனிவாய் திருப்பவன செவ்வாய் சிவந்த கனிமொழியே இருக்கக்கூடிய திருப்பவன செவ்வாயோடும் என் மனசு செல்கின்றது என்னஞ்சனே என்று சொல்லுகிறார். இந்த சங்கினோடும் நேமியோடும் கண்களோடும் செங்கினி வாயோடும் தான் சொல்லணும், செங்கினி வாய் ஒன்றினோடும், அங்க ஒன்று தொடர்ந்து போட்டுக்க அதுக்கு தாற்பயம் சாதிக்கிறார்கள். சங்க சக்கராதியோட சேர்ந்து அனுபவிப்பது போலன்றி தனித்து அனுபாவியம் மற்றொன்றை காண்கிறதில்லை, அதாவது சங்கினோடும் நேமியோடும் சங்க சக்கரத்தை சேர்ந்து அனுபவிச்சார் இல்லையா, அந்த மாதிரி இல்லையா, செங்கினி வாயை தனித்து அனுபவிக்கிறார். இந்த அனுபவம் வரும்போது மற்ற இந்த அனுபவமே தோணாதான். எம்பெருமானே திருக்கை பார்த்து கொண்டிருக்கும் போது வேற எதுவுமே மனசில் தோன்றாது அப்படின்னா,
எந்த அழகும் மனசிலே தோன்றாதாம். அதில் ஒன்றிலேயே தோல் கண்டார் தோலை கண்டார் என்கிற சக்தியிலேயே அதிலே மட்டுமே ஈடுபட்டு கிடக்கும் இவருடைய நெஞ்சு என்று அர்த்தம். நான் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சினே, என் மனசு மிகவும் புலரான் என்றது. செல்கின்றதுன்னா என்ன அர்த்தம்னா அதை விட்டு வெளியில வரலைன்னு அர்த்தம், அந்தளவு அதோடையே சேர்ந்து இருக்கிறது என்று அர்த்தம். ராமம் மேனுகதா திருஷ்டிகி அத்தியாபி ந நிவர்த்ததே என்பதாக தசரதன் சொல்றார். பெருமாள் சக்கரவர்த்தி திருமோகன் காட்டுக்கு போன போது சர்வருடைய பார்வை அந்த சக்கரவர்த்தி திருமோகனோடையே போயிருக்கா. சக்கரவர்த்தி திருமோகன் இவர்கிட்ட விதை பெற்றிருந்து போற தகப்பனா இருக்கிட்ட சேவித்து பிரதட்சிணம் பண்ணி அடிகன் போயிட்டு வரேன், விளையாட்டு போலே 14 வருஷம் ஆயிடும், நான் திரும்பி வந்துடுவேன், நீ நாய் எண்ணிக்கொண்டிருக்கும் அப்படின்னு அவருக்கு ஆறுதல் வார்த்தைகளை எல்லாம் சொல்லி அங்கிருந்து கிளம்பி போகும்போது தசரத சக்கரவர்த்தி அவரையே பார்த்து கொண்டிருக்கார். அவர் படி இறங்கி போவதும் அரண்மையிலே முதல் கட்டு இரண்டாம் கட்டு மூன்றாம் கட்டை எல்லாம் தாண்டி தாண்டி போவதும் பின்பு தெருவிலே போவதும் பின்பு தெரு நடுவிலே போவதும் பின்பு தெரு கோடியிலே போவதும் எல்லாவற்றையும் தசரத சக்கரவர்த்தி பார்த்துட்டு இருக்காராம். அதுக்கப்புறம் ராமன் போன புழுதி மறைகிற வரைக்கும் பார்த்துட்டு இருக்கார். அதுக்கப்புறம் சொல்றார், ராமம் மேனு கதா திருஷ்டிகி அத்தியாபி நன்னி வர்த்தது, பின்பு கண்ணு தெரியல அவருக்கு, கௌசல்ய வந்து கையை பிடிக்கிறார். அப்போ சொல்றார், ராமனோடு என் பார்வையை போயிட்டு போன பார்வை எனக்கு திரும்பி வரவே இல்லை, அவனுடைய அப்படியே சென்று விட்டது அப்படின்னு சொல்றார். பார்வை இழந்தவராயிட்டாரா, எந்த அளவு மயங்கி இருக்கா இருப்பார். அப்படியாக என்னுடைய நெஞ்சம் இந்த எம்பெருமானோடையே போய்விட்டது என்பதாக சொல்கிறார். உண்மையில பெருமாள் சக்கரவர்த்தி திருமணம் ஈடுபட்டவர்களுக்கு எல்லாருக்குமே கிட்டத்தட்ட இதே மாதிரியான நிலை. நச்சதஸ்மான் மன கச்சிது சக்ஷுஹீவா நரோத்தமாசு நரசக்ரோத்யபாக்ருஷ்டும் அதிக்ராந்தேபி ராகவே என்பதாக ஒரு சொல்லும் ஸ்ரீமத் ராமாயணத்திலே. பெருமாள் ராமன் தெருவிலே வருவாராம், யானை மேலேயோ இல்ல குதிரை மேலேயோ அல்லது திருப்பேரிலேயோ பெருமாள் தெருவிலே அந்த பக்கமாக போகும்போது அவரை பார்ப்பதற்காக நகரத்து ஜனங்கள் எல்லாம் ஒன்று சேருவார்கள். சக்கரவர்த்தி குமாரர் போகிறார் என்பதாக அப்போது அவருடைய பிரசன்ன முகத்தை திவ்யமான முகத்தை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் எல்லாம் அப்படி போன உடனே அந்த பார்வையை அவர்கள் மாற்றலாம் இல்லையா, ஆனால் அவர் போன பக்கமே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நட்சத்தார் மனக்கச்சிது, யாருடைய மனசுமே அவர் போனாலும் இவர்களிடம் மீண்டு வருகிறது இல்லை. நரசக்னோதி அபாக்கிருஷ்டம் மனசாகட்டும் கண்ணாகட்டும் ராமன் போனப்புறம் அந்த பக்கமே பார்த்துட்டு இருக்கான். பக்கத்தில் ஒருத்தர் வந்து சொல்றேன், என்ன அங்கேயே பார்த்துட்டு அவர் தான் போயாச்சே அப்படின்னு இருந்தா கூட அவர் போன பக்கம் அந்த கண் அவரு அவரோடையே போகுது, அந்த மனசு அவரோடையே போகுது. அதிக்ராந்தேபி ராகு, ராமன் போன முடிஞ்சு அவர் அந்த இடத்தை விட்டு கண்ணை காணாத போனா கூட இவா கண்ணுக்குள்ள இருக்கார், அதை விட்டு போக மாட்டேங்கிறாராம். அந்த அளவு ராமன் கிட்ட ஈடுபாடு, கண்ணுக்கும் ஈடுபாடு மனசுக்கும் ஈடுபாடு. அந்த மாதிரியாக இந்த திருக்குறுங்குடி நம்பியிடம் என்னுடைய ஈடுபாடு மிகவும் புனரான் என்றது என்னுடைய அந்தக்கரணம், என்னுடைய மனசானது அந்த அளவு ஈடுபட்டு இருக்கிறது. அப்போ செல்கிறது என்னென்ன என் மனது அவனோட கூடவே இருக்கிறது, திரும்பி மீள வருகிறது இல்லை என்பதாக இந்த பாசுரத்தை காட்டும். அடுத்த பாசுரம், என் நெஞ்சினால் நோக்கி காணீர் என்னை முனியாதே, தென்னஞ்சோலை திருக்குறுங்குடி நம்பியை நான் தந்தவின் இன்னும் நூலும் குண்டலமும் மார்பில் திருமருவும் மண்ணு பூணும் நான்கு தோளும் வந்தேங்கும் நின்றுடுமே. நாயகியானவர் இப்படி சொன்னார், திருக்குறுங்குடி நம்பியை நான் பார்த்தவின் என்னுடைய மனசும் என்னுடைய கண்ணும் அவரோடையே போய்விட்டன என்று சொன்னார். அதற்கு அவருடைய தாயார் சொன்னாரா, நீ இப்படி பேசலாமா, நம்பியினுடைய திருவடிகளை நாங்கள் பார்க்கவில்லையா, நாங்கள் அனுபவிக்கவில்லையா, எங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு சம்பவம் உனக்கு மாத்திரம் எப்படி நடக்கிறது, நாங்களெல்லாம் போய் நம்பியை போய் சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசாம இல்லையா, அதுக்கப்புறம் ஆத்துல வந்து எங்க காரியத்தை இல்லை நாங்க பார்க்கலையா, நாங்கள் சாப்பிடலையா, நாங்கள் தூங்கலையா, நீ மாத்திரம் சாப்பிட்றது கிடையாது நீ தூங்குறது கிடையாது, நம்பியினுடைய அழகியே பேசிட்டு இருக்கே, எங்களுக்கு இல்லாத ஒரு இது உனக்கு எப்படி வந்தது என்பதாக தாய்மார்கள் எல்லாம் பெண்ணை பார்த்து கோபித்து கொண்டார்கள்.
அப்போது அந்த பெண் சொல்லுகிறார், என்னை கோபித்துக் கொள்ளாதீர்கள், என்னுடைய மனசினாலே நீங்கள் பாருங்கள். அப்போதுதான் உங்களுக்கு புரியும், நீங்கள் எல்லாம் உங்களுடைய மனசினாலே பார்க்கிறவர்கள், என்னுடைய மனசினாலே அதாவது எனக்கு எப்படி ஒரு பிரீதி இருக்கோ அந்த மாதிரி பிரீதியுக்தமான ஒரு ஸ்நேகத்தோடு கூடிய மனசினாலே நம்பியை பார்க்க வேண்டும். ஏதோ கோயிலுக்கு போய் பெருமாள் செய்துட்டோம் வந்தோம் அப்படின்னு இல்லாமல் ரொம்ப பிரீதியோடு கூட நீங்கள் சேவித்து பாருங்கள், அப்போதுதான் உங்களுக்கு புரியும் என்பதாக சொல்லுகிறாளாம். பிள்ளான் சாதிக்கிறார்கள், நம்பி திருவழகை நாங்கள் அனுபவித்தோம் அல்லோமோ, நாங்கள் பேசாதிருக்க நீ இங்கனே படுகிறது என்று அவர்கள் புரிய, அவர்கள கூட இருக்கிறவர்கள் நம் நம்பி திருவழகை நாங்கள் சேவிக்கிறியா, நீ இப்படி இப்படி படாதபாடு படுறியேன்னு கேட்டா, அதுக்கு நாய்க்கு பதில் சொல்றார், என்னை நீங்கள் புரியாதே, உங்களுக்கு காணும் எனுவாக என்னை போலே ஸ்நேகயுக்தமான நெஞ்சை உடையீராய் கொண்டு அனுசந்தித்து அறியுங்கள். அதான் என் நெஞ்சினால் நோக்கிக்கானே, அதாவது அவாவுடைய மனசினாலே பார்த்தாதான் புரியும், இன்னொரு மனசினாலே பார்த்தா புரியாது. அப்ப என்னுடைய மனசு அப்படின்னா உன்னுடைய மனசுக்கு விசேஷம் தான், ஸ்நேகயுக்தமான அப்படிங்கிறது பிரீதியோடு கூட எம்பெருமானை பார்க்கக்கூடிய என்னுடைய மனசினாலே நீங்கள் பாருங்கள், என் நெஞ்சினால் நோக்கிக்கானீர், என்னை கோபித்துக் கொள்ள வேண்டாம், தென்னஞ்சோலை தென்னாட்டிலே சோலை சூழ்ந்த இந்த திருக்குறுமுடியிலே இருக்கக்கூடிய வடிவழகிய நம்பியை நான் பார்த்தபின் அவனுடைய மின்னக்கூடிய யஜ்ஞோபவீதம் பூநூலும் காதில் இருக்கக்கூடிய குண்டலமும் மார்பில் இருக்கக்கூடிய திருமருவும் இன்னும் பல ஆபரணங்களும் அந்த ஆபரணங்கள் சேர்ந்திருக்கக்கூடிய நான்கு தோள்களும் இவை எல்லாமே திருத்தோல் அழகும் சுற்றும் வந்து என்னை நிறுத்துகின்றன என்பதாக இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். இந்த அழகா சொல்றார் பிள்ளான் சொல்லும்போது, நின்னான் என்றுள்ள திரு யஜ்ஞோப வீதமும் திருக்குண்டலங்களும் திருமார்பில் திருமருவும் திரு உடம்போடு பொருந்தின திரு அடிகலங்களும் திருத்தோழகும் சுற்றும் வந்து என்னை நெருக்கான் என்றன என்கிறாள். எல்லா பெருதிலும் சாதிக்கிறார், ஏன்னா எந்த உயர்வு சொல்லக்கூடும் ஆழ்வார் இன்னநூறும் குண்டலமும் மார்பில் திருமருவும் சொல்லுகிறார். ஆனா திரு யஜ்ஞோபவீதம் திருக்குண்டலம் திருமரு திரு உடம்போடு பொருந்தின திருவணிகலன்கள் திருத்தோழகு அப்படின்னு கௌரவத்தோட சாதிக்கிறார். உண்மையில பிள்ளான் வந்து எல்லாத்துக்கும் திருன்னு சொல்லுவார், எம்பெருமான் அவதாரம் செய்தான் நாம் சொல்லுவோம், ஆனா பிள்ளான் சாதிக்கும் போது திரு அவதாரம் செய்தான் அப்படின்னு சாதிப்பார், அவதாரத்துக்கு கூட திரு அப்படின்னு சாதிப்பார். இது எல்லாவற்றையும் நான் ஈடுபடுகிறேன், தென்னாட்டு சோலை சூழ்ந்த திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் தென்னஞ்சோலை அப்படின்னா தெற்கு பக்கத்திலே தென்னாட்டிலே சோலை சூழ்ந்த திருக்குறுங்குடி என்பதாக ஒரு அர்த்தம். அப்படி இல்லாட்டால் தென்னன் என்றால் தெற்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய பாண்டிய அரசன் அவனுடைய இடம் என்று கூட அர்த்தம் சொல்வார்கள். அந்த காலத்திலே அரசர்கள் எல்லாம் எம்பெருமானிடம் பக்தி கொண்டு பரம பாகவதர்களாக இருந்தபடியால் அவர்களையும் ஆழ்வார்கள் அங்கங்கே குறிப்பிடுவதுண்டு, அந்த ரீதியிலே அப்படியும் அர்த்தம் சொல்லுவதுண்டு. பிள்ளான் சாதித்த அர்த்தம் தென்னாட்டு சோலை சூழ்ந்த திருக்குறுங்குடி, திருக்குறுங்குடி எம்பெருமானை அனுபவிப்பது போல அந்த ஊரை அனுபவிக்கிறார், அந்த ஊரிலே இருக்கக்கூடிய சோலைகளை அனுபவிக்கிறார், எல்லாம் சேர்ந்துதான் எல்லாம் எம்பெருமானுடைய விபூதி. இங்கே இந்த பாசுரத்திலே திரு ஆபரணங்களை எல்லாம் அனுபவிக்கிறார். மின்னு நூலும் அப்படின்னா மின்ன போலே பிரகாசிக்கக்கூடிய திரு யஜ்ஞோபவீதம் என்று அர்த்தம் பூநூல் என்று கூறுகிறார்கள். எம்பெருமானுக்கு யஜ்ஞோபவீதமும் ஒரு ஆபரணமாக இருக்கு, அதாவது யஜ்ஞோபவீதம் என்று சொல்லக்கூடிய பூநூல் இருக்கு, அது நமக்கெல்லாம் என்ன கேட்டா அதை ஆபரணம் நாம சொல்ல மாட்டோம், அது என்னன்னு கேட்டா கர்மாவுக்கு ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய நாம் தரிக்கக்கூடிய வைதிகமான ஒரு அடையாளம் என்று சொல்லலாம். ஆனால் எம்பெருமானுக்கு இது அடையாளம் இல்லை, ஆபரணம். ஏன்னு கேட்டா எம்பெருமான் வந்து ஒரு கர்மானுஷ்டானம் பண்ண வேண்டியது இல்லையா, அவருக்கு யஜ்ஞோபவீதங்கிறது தேவையில்லையே. நம்மெல்லாம் அப்படின்னு வேதம் சொல்லியிருக்கு, யஜ்ஞோபவீதம் போட்டுதான் வேதாத்தியனம் பண்ணணும், யஜ்ஞோபவீதம் போட்டுதான் யாகம் பண்ணணும், யஜ்ஞோபவீதம் போட்டுதான் யாகம் பண்ணி வைக்கணும், யஜ்ஞோபவீதம் இல்லாமல் இருக்கவே கூடாது. தூங்குறச்சியும் சரி சாப்பிடச்சியும் சரி கடைக்கு போறச்சியும் சரி எப்பவுமே யஜ்ஞோபவீதம் இருக்கணும், நித்திய தாரியம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதனால அந்த கடமைக்காக
அந்த யுகபேதம் இருந்தால்தான் ஒருத்தன் சுத்தி ஆவான், இல்லாட்டா சுத்தங்கிறது கிடையாது. அதனால அந்த சாஸ்திரம் சொல்லியிருக்க என்பதற்காக யுகபேதத்தை தரித்துக் கொண்டிருக்கிறோம். பெருமாளுக்கு எதுக்கு யுகபேதம்? அவர் என்ன கர்மானுஷ்டான மரணமா? அவர் என்ன வேற சாஸ்திரங்களுக்கு வசப்பட்டவரா? இதெல்லாம் எதுவும் கிடையாது. அவருக்கு யுகபேதம் தேவை கிடையாது. ஆனால் நீங்கள் எந்த திவிதேகம் போனாலும் எம்பெருமானுக்கு திரு யுகபேதம் சாத்திருப்பார்கள். அது எதுக்காக என்று கேட்டால் அது ஆபரணம், அது யுத்தோடு பெருமாள் இருந்தால் அது ஒரு அழகு என்பதற்காக. திருமண் காப்பு மாதிரி தான், எம்பெருமானுக்கு திருமண் காப்பு எடுத்து காட்டுகிறோம். நமக்கெல்லாம் ஊர்துகுன்றம் என்று சொல்லக்கூடிய திருமண் காப்பு முக்கியம். ஊர்துகுன்றம் இல்லாமல் எந்த வைத்திய காரியமும் செய்யக்கூடாது என்பதாக சொல்லியிருக்கும். அதனால எம்பெருமானுடைய ஹரிபாதா கிருதி சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய திருவடி போல ஒரு ஆகாரத்தில் திருமண் காப்பு வெற்றியிலே தரித்துக் கொள்கிறோம். எம்பெருமானுடைய பாதம் தானே அது. சுவாமி தேசிகன் திருமண் காப்பு பற்றி விஸ்தாரமா சாதிச்சிருக்க, ஊட்டுகுன்ற தாரணா அதிகாரம் அப்படின்னு ஒரு அதிகாரமே சாதிச்சிருக்க, 279 பிரமாணம் எடுத்திருக்க. அதுல திருமண் காப்பு ஏன் சாதிக்கணும் அப்படிங்கிறது ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, வேதத்திலிருந்தும் இதிகாச புராணங்கள்லேருந்தும் மாந்தராத்திர ஆகமங்கள்லேருந்தும் மற்றும் பல ஸ்மிருதிகள் தர்மசாஸ்திர ஸ்மிருதிகள்லேருந்தும் இத்தனை பிரமாணங்கள் எடுத்து திருமண் காப்பை பற்றி விஸ்தாரமா சாதிச்சிருக்கேன். அதுலதான் கடைசியில சொல்லும் போது திருமண் காப்பு என்பது நமக்கு சரி, எம்பெருமானுக்கு எதுக்கு திருமண் காப்பு? ஏன்னா ஹரிபாதா கிருதி எம்பெருமானுடைய திருவடியை போன்ற ஒரு ஆகாரத்தில் திருமண் காப்பை நாம் எடுத்துக்கொள்கிறோம். எம்பெருமானுடைய திருவடியானது எப்படி குதிங்கால் கிட்ட வளைந்து மேலே அகலமாக இருக்கும், அந்த மாதிரி ரீதியில் நாம் திருமணம் எடுத்துக்கிறோம். இதுக்கு ஹரிபாதா கிருதி என்பதாக பெயர். எம்பெருமானுடைய திருவடியை மனசுக்குள்ளே நினைத்துக் கொண்டு எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டு பகவான் மந்திரங்களை சொல்லிக்கொண்டு இந்த திருமணம் எடுத்துக்கிறோம். எம்பெருமானுடைய தாசர்கள் என்று காண்பிப்பதாக இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு திருமணம் போய் எம்பெருமானத்தையே காத்தலாமோ? அவனுடைய திருவடி அடையாளம் அவனுக்கு பொருந்துவோம், பொருந்தாதே. இப்ப எம்பெருமானுக்கு ஏன் திருமண் காப்பு அப்படின்னு கேட்டு வரும்போது சுவாமி சாதிக்கிறார், எம்பெருமானுக்கு திருமண் இருப்பது அழகுக்கா, அது ஒரு ஆபரணம். அது அதுதானே தவிர நம்மை போல சாஸ்திரம் கிடையாது. அந்த மாதிரி திருமண் காப்பு மாதிரிதான் பெரிய யஜ்ஞோபவீதம், எம்பெருமானுக்கு யஜ்ஞோபவீதம்ங்கிறது அழகுக்காகவே சாப்பிடக்கூடிய ஒரு ஆபரணம், ஒரு சந்திரி மாதிரியாக. இன்னும் எத்தனையோ துளாபரணங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியாக எப்படி ஆபரணங்கள்லாம் எம்பெருமானை சம்பந்தத்தாலே மின்னுகிறதோ, இந்த மாதிரி மின்னல் போலே கருத்த மேகத்தின் நடுவிலே மின்னல் எப்படி பிரகாசிக்குமோ, அந்த மாதிரி எம்பெருமானுடைய கார்மேகமான திருமேனியிலே அந்த திரு யஜ்ஞோபவீதம் பிரகாசிக்கிறதாம் பலபல என்று. யஜ்ஞோபவீதத்தை உண்மையாக நூலிலே பண்ணி பெருமாளுக்கு சமர்ப்பித்து மகிழ்வார்கள் பெரியவர்கள். இதுக்கு பல கோயில்கள்ல யஜ்ஞோபவீதம் சமர்ப்பிக்கிற வழக்கம் உண்டு. உங்களுக்கு நாவல் பக்கத்துல அடியனுடைய பிதாமகன் வந்து ஒவ்வொரு சிரவணத்துக்குமே திருவான நட்சத்திரத்துக்கும் பெருமாளுக்கு புதுசா யஜ்ஞோபவீதம் பண்ணி சமர்ப்பிப்பார். அவரே 100 வயசான காலத்துல கூட அவரே 100 அவர் சமர்ப்பிப்பார். அதுக்கப்புறம் சில கஷேத்திரங்கள்ல பெரும்பாலான கஷேத்திரங்கள்ல வெள்ளியிலேயோ இல்ல சொர்ணத்திலேயோ யஜ்ஞோபவீதம் பண்ணி திருவாபரணமாகவே எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கார். அந்த யஜ்ஞோபவீதம் பெருமாள் எப்பவுமே சாத்திப்பார், அது யஜ்ஞோபவீதம் இல்லாம இருக்க மாட்டார். அதனால மின்னணு மின்னக்கூடிய திரு யஜ்ஞோபவீதம் குண்டலமும் திருக்குண்டலம் காதிலே, அதுவும் கேசர பாசத்துக்கு நடுவிலே திருக்குண்டலம் வரும்போது அதுவும் மின்னக்கூடியது. இரண்டு பக்கமும் இரு காதுகளிலே இருபாடு இலங்கி ஆட என்று சிவங்கியாழ்வார் சாதிக்கிறார். மேகத்தினுடைய மின்னல் மாதிரிதான் இது. எம்பெருமானுடைய திரு கேசங்களை பார்க்கும் போது மொத்தம் கருப்பாக இருட்டாக இருக்கிறதா, அப்ப ஒன்னும் தெரியாதா? ஆனா அந்த திருக்குண்டலத்தினுடைய பிரகாசத்தினாலே பளிச்சுன்னு தெரியுமா? இல்லாங்க, ஒரு இருட்டு நடுவில் விளக்கேத்தினா மொத்தம் நல்லா தெரிய முடியும். அந்த மாதிரி ரீதியில பிரகாசமாக தெரியும். அப்போ திருக்குண்டலமும் மார்பில் திருமருமும் திருமார்பிலே
திருமரு சீவத்சம் என்று இருக்கக்கூடிய ஒரு அடையாளம். மின்னலோரும் குண்டலமும் மார்பில் திருமருவும். சீவத்சங்கிறது திருமார்பில இருக்கக்கூடிய ஒரு சின்ன அடையாளம். அதையும் இப்ப திருவாபரணமா சொல்லிட்ட. அது எப்படி திருவாபரணமாகும் அப்படின்னா, சாமி சாதிக்கிறார் தேசிகன், அவிபக்த லக்கணசியாபி ஸ்ரீவத்ய பூஷண சமானதையா பூஷணத்துவம் பிரதக் சம்ஸ்தான யோகாச்ச பூஷண தேவதாத்யானே தனபிவியக்தி அப்படிங்கிற சிவத்துங்கிறது. அதாவது திருவாபரணங்கிறது என்னன்னு கேட்டா, திருமேனில ஒரு அவயவம் கிடையாது. திருவாபரணங்கள் திருமேனில சாத்துவார்கள். ஆனா அந்த சீவத்தங்கிற அடையாளம் இருக்கு திருமரு. அது வந்து சாத்திர திருவாபரணம் இல்லையாது, அது மார்பிலேயே இருக்கக்கூடிய ஒரு அடையாளம் தானே அது. அப்படி இருக்கச்சு அது எப்படி திருவாபரணம் சொல்லலாம் அப்படின்னா, பூஷண சமானதையா பூஷணத்தும். பூஷணம் எப்படி அழகா இருக்கும், அந்த மாதிரி இதுவும் அவருக்கு அழகா இருக்கான். அழகா இருக்கிறபடினாலே அதையும் பூஷணம் சாதிக்கிற. அதுக்கு ஒரு தேவதை ஒருத்தர் இருக்க சீவத்சர் அப்படிங்கிற திருநாமத்திலே, அதையும் அபிமானத்துக்கு ஒரு தேவதை இருக்கான். இந்த திருவாபரணங்கள் எல்லாமே தேவரைகள் தானே. குண்டலம்னா குண்டலம்ங்கிற ரூபத்துல ஒரு வித்யசூரி இருக்க. எம்பெருமானுக்கு குண்டலமா இருந்து கைங்கரியம் பண்றார். கிரீட்டம்னா கிரீட்டமா இருந்து ஒருத்தர் கைங்கரியம் பண்றார். சங்கமா இருந்து ஒருத்தர் கைங்கரியம் பண்றார். சக்கரமா இருந்து ஒருத்தர் கைங்கரியம் பண்றார். ஒரு ஒரு நித்திய சூரியம் எம்பெருமானுக்கு ஒவ்வொரு திருவாபரணமாக இருந்து கொண்டு அவெல்லாம் கைங்கரியம் பண்றாளாம். அந்த மாதிரியாக இவர் இந்த அடையாளத்தை அபிமானித்து கொண்டு சிவத்தங்கிற அடையாளம், அந்த சிவத்தங்கிற அடையாளம், சிவத்தாங்கன்னு எம்பெருமானுக்கு திருநாமம். சிவத்தங்கிற அங்கம்னா அடையாளம், சிவத்தங்கிற அடையாளத்தை உடையவர் என்பதாலே சிவத்தாங்கன் அப்படின்னு திருநாமம். அதனால திருமரு மார்வன் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ திருமரு மார்வன் என்னை சிந்தையில் திகழ வைத்து என்பதாக ஆழ்வார் சாதிக்கிறார். அதனால அதுவும் ஒரு ஆபரணமாக, அந்த சீவத்தமும் ஒரு ஆபரணமாக. மின்னநூலும் குண்டலமும் மார்பில் திருமருவும். இது மாத்திரம் ஆழ்வார் திருமருன்னு சாதிச்சிட்டேன், திருமருவும் இல்லாமல். ஏன்னு கேட்டானா, பிராட்டி இருக்கக்கூடிய இடம் அது. அதனால அது சீவத்தம் தான் சொல்லுவா. சீவத்சவக்ஷாக அப்படின்னு வந்திருக்கு. அதுக்கு சீவத்தன் பேர் வந்ததுக்கு காரணமே, எங்கதாழ்வான் கழிக்கும் போது ஸ்ரீஹி வசதி, பிராட்டி வசிக்கக்கூடிய இடம், அதனால ஸ்ரீவத்சன் பெயரா. அதான் வெறும் வத்தன் சொல்லக்கூடாது. அது அந்த மறு இருக்க அடையாளம், அதுக்கு வத்தம்னு பெயர் கிடையாது, ஸ்ரீவத்சன்னே கிடையாது. ஏன்னா பிராட்டியினுடைய இருப்பிடம் அப்படின்னு அர்த்தம் இருக்கு ஸ்ரீவத்சன் இருக்கு. அதனால அதை சேர்த்துதான் சொல்லணும். அதனால இல்லாங்க எல்லாத்தையும் திருத்தூரையும் சேர்த்து சொல்ற, திருக்குண்டலமும் திருமார்வில் திருமருவும். நான் ஆழ்வார் சொல்லும்போது இதுக்கு மாத்திரம் திருமருன்னு சொல்ற, ஏன்னா இது பெயரே திருமரு தான். மின்னலோலும் குண்டலமும் மார்பில் திருமருவும் மந்த போகணும். அதுக்கப்புறம் எம்பெருமானுடைய மண்ணுனா திருவுடம்பிலே சேர்ந்து இருக்கக்கூடிய பூங் அப்படின்னா திரு ஆபரணங்கள், திரு அணிகலன்கள். எம்பெருமானுடைய திருமேனியிலே பொருந்தி இருக்கக்கூடிய ஆபரணங்கள், அந்த திருமேனியினாலே அழகு பெற்று இருக்கக்கூடிய ஆபரணங்கள், அந்த திருமேனிக்கு அழகை சேர்க்கக்கூடிய ஆபரணம். இந்த ஆபரணங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக சொல்லியிருக்க இருக்கும். மண்ணு பூ உணுன் அப்படின்னு ஒன்று ஒன்னா சொல்லாமல் எந்த ஆபரணங்களையும் சொல்லியிருக்கேன். என்னன்னு கேட்டா, அநேக ஆபரணங்கள் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அந்த ராமானுஜர் சாதிக்கும் போது சோ சீதா விவித விசித்திரான சாச்சரிய நித்திய நிரவஜ நிரதி செய்ய சுகந்த நிரதி செய்ய சுகஸ்பருஷ நிரதிசய ஔஜ்வல்ய கிரீட மகுட சூதாவதம் சமக்ரகுண்டல கிரேவேயக ஹார கேயூர கடக சீவத்ச கௌஸ்துப வீசாம்பர காஞ்சீகுண நூபுராதி சாதிக்கிற முக்தா தாமோதர பந்தன. ஏகப்பட்ட ஆபரணங்கள், அபரிமித திவ்ய பூஷண, அபரிமிதமான எண்ணற்ற திவ்ய பூஷணங்கள். இந்த பூஷணங்களை பற்றி சொல்லும்போது முதலிலே சோசிதா, தனக்கு உச்சிதமான, தனக்கு ஏற்றதான, எம்பெருமாண்டிய திருமேனிக்கு ஏற்றதான ஆபரணங்கள். திருமேனி அழகா இருக்க மாதிரி ஆபரணம் அழகா இருக்கும், திருமேனிக்கு அழகு கூட்டணும் அப்படி இருக்கணும் இல்லையோ, அதுதான் ஆழ்வாருங்க. மண்ணு பூணும் அப்படிங்கிற மண்ணுன்னா புரிந்து இருக்கக்கூடிய, திருமேனிக்கு ஏற்றதாக இருக்கக்கூடிய ஆபரணங்கள் என்பதாக அர்த்தம். சோசித விவித பலவிதமான ஆபரணங்கள், விசித்திர விசித்திரமான ஆபரணங்கள், அனந்த எண்ணற்ற ஆபரணங்கள், அனந்தாச்சரிய மிக மிக ஆச்சரியத்தை தரக்கூடிய ஆபரணங்கள்,
நித்தியமான எப்பொழுதும் அழியாமல் இருக்கக்கூடிய ஆபரணங்கள், நிரவத்திய எந்த விதமான தோஷமும் இல்லாத ஆபரணங்கள். எதுவும் வைர கல்லுன்னா அதுக்கெல்லாம் தோஷம் இருக்கும், இதெல்லாம் மொத்தமா அப்ராகிருதம். நிரவத்தியன்னு சொல்ல முடியாதே பிராகிருதமான தோஷங்கள் அப்ராகிருதம் என்பதாக அர்த்தம். நித்திய நிரவத்திய நிறைத்தி செய்ய சுகந்த, இந்த ஆபரணங்களுக்கெல்லாம் நல்ல வாசனை வேறும் தான் வருவோம். ஆபரணங்களுக்கு எங்கேயாவது வாசனை இருக்குமோ? ஆனால் எம்பெருமானுடைய திருவாபரணங்களுக்கு நல்ல வாசனை, நிரதிசய சுகந்த, இந்த வாசனை எங்கேயுமே கிடையாது அப்படிங்கிற அளவு வாசனையா. என்ன கேட்டா எம்பெருமானுடைய திருமேனிக்கே வாசனையை கொடுக்கக்கூடிய வாசனை. எம்பெருமான் திருமேனியே ஏற்கனவே வாசனையா இருக்கு, அதுக்கு கூட அந்த திருமேனி அவனுக்கே சர்வகந்தகான் பெயர், சகல விதமான வாசனையும் அவங்ககிட்ட இருக்கு. ஆனால் அதுக்கும் கூட வாசனை சேர்க்கக்கூடியதான் இது இருக்கான். நிரதி செய்ய சுகந்த, நிரதி செய்ய சுகஸ்பரிச, சுகஸ்பரிச அது உருக்கும் இல்லையோ ஆபரணங்கள் எல்லாம். இத்தனை ஆபரணம் இருக்குன்னா எல்லாம் உருத்தாதான் கேட்டா, இது ஒண்ணும் உருத்தாது, சுகஸ்பரிசமா இருக்கும், சுகமா இருக்குமா? அது மேல போடும்போது அத்தனை சுகமா இருக்குமா? ஆபரணங்கள்னா இந்த மாதிரி கல்லும் மண்ணுமா கிடையாது. இங்க இருக்க மாதிரி என்ன அப்ராகிருதம், அதெல்லாம் இதெல்லாம் பிராகிருதம் எல்லாம் பிரகிருதியிலிருந்து வந்தது. அதுலயே சொன்னேன் இல்லையா, ஒரு திருமேனியை எடுத்துட்டு நித்தி சூரி இருக்க, ஒரு ஒரு ஆபரணம் ஒவ்வொரு திருமேனி எடுத்துட்டு ஒவ்வொரு நித்தி சூரி இருக்க. இப்போ புஷ்பம் மாதிரி இருக்கும் எல்லாம், நல்ல வாசனையோடு கூட நல்ல சுகஸ்பர்சத்தோடு கூட இருக்கும். நிரதி செய்ய சுகந்த, நிரதி செய்ய சுகஸ்பர்சம், நிரதி செய்ய உஜ்வல்ய பிரகாசம். இல்ல ஆபரணங்களுக்கு தேவை பிரகாசம் தானே, அப்பதானே அது ஆபரணம் பெயர். இல்லக்க இரும்பு போட்டு போகணும் எல்லாரும், ஏன் இரும்பு போட்டுக்கல, ஏன் வெள்ளியும் தங்கத்தையும் ஏன் போட்டுக்கிறோம்னா, இரும்பும் கீழே தான் கிடைக்கிறது பூமியில, மண்ணல் தான் கிடைக்குது, தங்கமும் மண்ணல் தான் கிடைக்குது, ஆனா பிரகாசம் எதுக்கு இருக்கு? அதனால நிறத்திசையா இடம்ப போறான் அப்படின்னு ஆரம்பிச்சு திவ்ய பூசா அப்படின்னு சாதிக்கிற அந்த மாதிரி இருக்கக்கூடிய மண்ணு பூணும் எம்பெருமான் திருமேனியிலே நன்கு பொறிஞ்சு இருக்கக்கூடிய திரு ஆபரணங்கள் என்பதாக இருக்கும். மண்ணு பூணும் நான்கு தோணும், அடுத்தது ஆபரணங்கள் மாத்திரம் இல்லை, அந்த ஆபரணங்கள் இருக்கக்கூடிய திருத்தோள்கள் அழகும். திருத்தோள்கள்ல பல ஆபரணங்கள் சாத்தின்னு இருக்க, தோல் வலையெல்லாம் இருக்கு, நிறைய சங்கிலி எல்லாம் இருக்கு. ஆனால் இந்த ஆபரணங்களுக்கெல்லாம் அழகு கூட்டும்படியாக தோல் அழகு இருக்கான். உண்மையில் ஆபரணத்தினாலே பெருமாள் அழகு இல்லை, பெருமாள் திருமணியினாலே ஆபரணத்துக்கு அழகு. அப்படி இருக்கக்கூடிய சர்வபூஷண பூஷாதகாக கிமர்த்தம் நவி பூஷிதாக அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி ஆஞ்சநேயர். திருவடியானவர் பெருமாள் ஸ்ரீராமனை முதல் முதல்ல பாக்குறார். அப்போ அவருக்கு ஆபரணம் எதுவும் இல்லை, என்ன காட்டுல வந்திருக்கார், ஒரு ரிஷியனுடைய வேஷத்திலே தண்டராரண்யத்துல வந்திருக்கார் பெருமாள். அப்போ கிருஷ்ணன் கிட்ட வரைச்ச பாக்குறார், திருவடி தான் முதல்ல பாக்குறார். அப்போ எம்பெருமானுடைய திருத்தோழகை பார்த்து திருவடி சொல்லக்கூடிய வார்த்தை, ஆயதாச்ச சுகிருத்தாச்ச வாகவகா பரிகோபமாக சர்வபூஷண பூஷார்காக கிமர்த்தம் நவு பூஷிதாக. ஆக எத்தனை அழகான திருத்தோள்கள், ஆயதாக நீண்டு இருக்கு, சுகிருத்தாக நல்லா திரண்டு பருத்து இருக்கு, வாகவ பரிகோபமாக சர்வபூஷண பூஷார்காக, எல்லா பூஷணங்களும் இந்த திருத்தோளுக்கு தானே போடணும் அப்படி இருக்கே. ஆனா ஒன்றும் காணும், எல்லா பூஷணத்தையும் பூசாரான எல்லா ஆபரணத்துக்கும் அழகு கொடுக்கக்கூடிய தோள்கள், ஆபரணத்தினாலே அழகு பெறக்கூடிய தோள்கள் இல்ல, ஆபரணத்துக்கு அழகு சேர்க்கக்கூடிய திருத்தோள்கள் ஆயிட்டு. இந்த தோல்ல இப்படி ஒரு ஆபரணத்தை சேர்த்து பார்த்தால் நல்லா இருக்குமே, இந்த தோளுக்கு ஒரு தோல் வழி சேர்த்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோன்றது. சிமர்த்தம் நதி பூஷிதாகா, ஆனால் ஏன் திருவாபரணம் எதுவும் போட்டுக்கலாம் கேட்கிறார். இங்கதானே ஆபரணம் இருக்கும், யார் யாரோ போட்டுருக்காரு, நீ ஏன் போட்டுக்கல, சுக்ரீவன் போட்டுருக்காரு கழுத்துல மாலை, நீரியன் கழுத்துல மாலை போட்டுக்கல அப்படிங்கிற, வாலி கழுத்துல மாலை போட்டுருக்காரான் ராமாயணத்துல வரும், வாலி கழுத்துல மாலை போட்டுருக்கார், சுக்ரீவன் கழுத்துல மாலை போட்டுருக்கார், போட்டு மாலை விசேஷமானதுன்னு வரும், குரங்கள்லாம் கழுத்துல மாலை போட்டுருக்கு. இப்பத்தான இந்த பெருமாள் ஒன்றும் காணும், சர்வபூஷண பூஷாரதா கிமர்த்தம் நவி பூஷிதா, ஏன் போட்டுக்கலன்னு திருவடியினுடைய ஒரு கஷ்டம் வரும் ஆஞ்சநேயர்கள். அந்த மாதிரியாக ஆபரண அழகுக்கு மேலே இருக்கக்கூடியது எம்பெருமானுடைய திருத்தோல் அழகு. ஆபரணங்களே அநேகம், இதுல பாஷ்யகாரர் கிரீட முகட ஜீவதாவதம் ஆரம்பிச்சு நிறைய ஆபரணம் சொன்னார், அந்த ஆதிபரம் போட்டிருக்க இன்னும் நிறைய இருக்குன்னார். அதுக்கு உதாரணம் சுவாமி தேசிகன்
மோதிரம் அவங்க கூட இருக்க முடியாதெல்லாம் நடக்கிறார். இந்த மாதிரியாக வண்ணு போகும் நான்கு தோளும் எம்பெருமாண்டி நான்கு திருத்தோள்களும் வந்து எங்கும் நின்றுடுமே, சுற்றும் வந்து எங்கும் நின்றுடுமே, எல்லா இடத்துலயும் இருக்கு. நான் எங்க போனாலும் சரி, நான் போகும் இடமெல்லாம் வந்து அப்படிங்கிற, நான் எந்த இடத்துக்கு போனாலும் எம்மனத்தோட கூடவே வரும், அதெல்லாம் என் கண்ணோட கூடவே வரும். நான் எங்க பார்த்தாலும் இந்த வடிவழுகை நம்பியோட கூட ஆபரணங்கள் தான் சேவகாதி விரக்ஷே விக்ஷேத பச்சியாமி அப்படின்னு சொன்னா மாதீசன் சொல்றான். இந்த மரத்தை பார்த்தா கூட ராமனை பார்க்கற மாதிரி பயசனாரு. அந்த மாதிரி இவர் எங்க பார்த்தாலும் எம்பெருமான் திருத்தோர் அழகோடு கூட வடிவழுகை நம்பி அவர் சுந்தர பரிபூர்ணன் அப்படின்னு பெருமாளுக்கு திருநாமம் அந்த நம்பி சேவை சாதிக்கிறாரா, அப்படி ஈடுபட்டு இருக்கார். இங்க நாயிகா பாவத்திலே ஆழ்வார். வெண்ணுநூலும் குண்டலமும் மார்பில் திருமருவும் வண்ணு போனும் நான்கு தோளும் வந்து எங்கும் நின்றிடுமே. அடுத்த பாசுரம், நின்றிடும் திசைக்கும் நெய்யும் என்று அன்னையரும் முனிதரும் குன்றமாட திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் நின்று வில்லும் தந்தும் வாழும் சக்கரமும் சங்கமும் நின்று தோன்றே கண்ணுள் நீங்கா நெஞ்சுள்ளும் நீங்காவே. இந்த பாசுரத்திலே திரு ஆயுதங்களை சொல்கிறார். போன பாசுரத்திலே திரு ஆபரணங்களை சொன்னார், இந்த பாசுரத்திலே திரு ஆயுதங்களை சொல்கிறார். இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம், தாய்மார்களே என்னை பார்த்து நீங்கள் கோபித்துக் கொள்கிறீர்கள். இவள் ஒரு செயலும் செய்யாமல் நம்பியை நினைத்து அப்படியே நின்று கொண்டிருக்கிறாள். ஒரு செயலும் செய்யாமல் நாம் சொல்வது செய்ய முடியாதபடி அவள் காதலே விழாதபடி மோகித்து கிடக்கிறாள். மற்றும் இவர் நைந்து போய் சித்தனையாக நிற்கிறார் என்றெல்லாம் சொல்லி என்னை கோபித்துக் கொள்கிறீர்கள். ஆனால் குன்றங்கள் போல மாடங்கள் சூழ்ந்த திருக்குறுங்குடி நம்பியை நான் செவித்தபின் அவனுடைய வெற்றிக்கான வில்லும் கதாயுதமும் வாளும் சக்கரமும் தங்கமும் இதெல்லாமே என்னுடைய கண்கள் தோன்றி நீங்காமல் அங்கேயே நிற்கின்றன, என் மனசுக்குள்ளும் நீங்காமல் நிற்கின்றன என்பதாக கண்ணு மனசு நம்பி சேர்த்து சொல்றார். முதல்லேருந்தே முதல்ல கண்ணால வாங்குறோம், அப்புறம் மனசுக்குள்ள வாங்கிக்கிறோம். கண்ணால வாங்கிட்டு கண்ணுடைய போயிட்டு வச்சுக்கோங்க, மனசுக்குள்ள பிடிபட்டாலும் வச்சுக்கோங்க. ஏன்னா பார்த்தாச்சேன்னா பார்த்தாச்சு அப்படிங்கிறது இல்லை, சேவிச்சாச்சேன்னா கண்ணால வாங்கி மனசுக்குள்ள பாவனா தீர்ஜிகாயாம் அப்படிங்கிற சுவாமி தேசிகன் மனசு அப்படிங்கிற ஒரு குளத்துக்குள்ள வந்து அப்படியே படிஞ்சு விட்டான். அது மாதிரி கண் வழியாக வந்து மனசுக்குள்ள படியணும். அப்புறம் என்ன கேட்டா மனசு விட்டும் போகாது, கண்ணை விட்டும் போகாது. ஏன்னா நினைச்சா கண்ணுக்குள்ள அப்படியே சேவைக்காதிப்பா, நினைச்சா மனசுக்குள்ள அப்படியே சேவைக்காதிப்பா. நின்றிடும் திசைக்கும் நெய்யும் என்று அன்னையரும் நிஜர் அன்னையர்கள் கோபிச்சுக்கிறா. மூணு காரணம் சொல்றா, மூணு விதமா நின்றுடனும் வெறுப்பு நின்று இருக்கா. ஏதாவது காரியம் செய்ய வேண்டாமோ, இந்த வயசுலே பெண்கள்ல துரு துருன்னு இருப்பார்கள், ஏதாவது காரியம் செய்து கொண்டிருப்பார்கள். ஏன்னா எவ்வளவு வயசு, ஆனால் நின்றுடும். ஏன்னா எம்பெருமானையும் மனசை நினைச்சு அப்படியே அப்படியே அனுக்கிறான். எம்பெருமானத்தோட வேற நினைவு இல்லையா, அங்க மழை பெஞ்சாலும் தெரியாது, வெயில் அடிச்சாலும் தெரியாது, யாரும் வந்தாலும் தெரியாது, போனாலும் தெரியாது. அப்படியே எம்பெருமானையே மனசுல நினைச்சுட்டு எம்பெருமானையே கண்ணுக்குள்ளே வைத்துக் கொண்டு அவ அப்படியே எங்கேயோ வேடிக்கையை பார்த்து நிற்கிற மாதிரி அப்படி நின்று கொண்டிருக்காளாம். அதை பார்த்தா அம்மா கோவிச்சுக்கா என்ன பண்ணுவான், ஏன் இப்படி நின்று இருக்கேன் அப்படின்னு தானே கோவிச்சு, ஏன் இப்படி வெறுமை நின்று இருக்க உமடா முடிஞ்ச மாதிரி. நின்றிடும் திசைக்கும் அடுத்து என்ன கேட்டா கூட காதல் விழுக்கிறது அப்படி நிற்கிறார். சொல்லத்து செய்யாதபடி மோகிக்கும் அப்படின்னா சொல்லிட்டு செய்யாதபடி, அம்மா சொன்னது செய்யணும் முடியும், வெறுமை நின்று இருந்தா பரவாயில்ல, இல்லப்ப சரி நிக்காத போ போய் எடுத்து உள்ள போ, உள்ள போய் நான் சொல்ற காரியம் செய் அப்படின்னா அதுவான செய்யணும் முடியும், அதுவும் செய்ய முடியாதபடி அது காதலே வேலையா, அந்தளவு மோகித்து கிடக்கிறாளா. எந்தவானையே நினைத்து ஒரு விஷயத்துல ரொம்ப விசுவத்து கோவிச்சு இருக்கும்போது பக்கத்துல யார் வந்து இருந்தாலுமே தெரியாது, யார் வந்து பேசுகிறாலுமே காரணம் இருக்காது. அந்த மாதிரி இவ தானா இருக்கிறாள் மாத்திரம் இல்ல, சொன்னா கூட புரியாதபடி அந்த அளவு முகத்தை கேட்கிறார். நையும் நையும்னா சிதிலம் ஆகிடுவார். அழகா சொல்ற, நம்பியருடைய சௌரியாதிகளிலே அகப்பட்டமை அறிந்த தாய்மாரா நீங்களும் ஸ்தப்தையாக நின்றாள், அறிவுகடா நின்றாள்,
சித்திரையாகான் என்றாள் என்று பொறியான் என்று நீங்க என்ன கோவிச்சுக்கல. நான் என்ன பண்ண கேட்டா நம்பியினுடைய சௌரியாதிகளிலே அகப்பட்டவன், நம்பிகளுடைய சௌரியம் முதலான குணங்களிலே ஈடுபட்டு அதிலே அகப்பட்டு இருக்கேன் நான்கிறது அவளுக்கு தெரியும். தெரியா வந்தா பரவாயில்ல. இந்த முதல்ல சொன்னார்கள் என் பிரகிருதி அறிந்த நீங்கள், நான் ஏன் இப்படி இருக்கேன் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா வேற ஏதாவது பைத்தியம் விஷயம் பிடிச்சிருக்கா இல்ல பிசாசியா பிடிச்சிருக்கா அதெல்லாம் எதுவும் இல்லை, சோம்பேறித்தனமா அதெல்லாம் எதுவும் இல்லை, ஏன் இப்படி இருந்துருக்க அப்படின்னு நம்ம அங்கே பெண்ணை பார்த்து கேட்கறானே எப்படி சோம்பேறித்தனமா இருந்துருக்க என்பதாக அர்த்தம். மாதிரி சோம்பல் தனத்தனாலே நிக்கிறாரா அதெல்லாம் கிடையாது. நம்பியினுடைய அழகிலே ஈடுபட்டு அப்ப மனசு வேற இடத்துல ஈடுபாடு இல்லாதபடினாலே எல்லாவற்றையும் மறந்த நிலையிலே இருக்கார் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமோ, தெரிஞ்சது எதையை குறிச்சுக்கோங்க. அப்ப என் சுவாவத்தை தெரிஞ்சு அதாவது நான் இப்படி இருப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆமா உங்களுக்கு தெரியாதா பரவாயில்ல, எல்லாருக்கும் நல்லா தெரியும். தெரிஞ்சபடி என்ன கோவிச்சு கூடாது, பின்ன எங்கிலேயோ அண்ணன் நீதிகள் என்னை முடிய வேண்டி என்னை யார் குறிச்சுக்கணும், நம்பியை தான் குறிச்சுக்கணும், நம்மளுடைய அருகைத்தானே குறிச்சுக்கணும் அப்படின்னு தாத்பரியம். அதனால எம்பெருமானுடைய குணங்களிலே அகப்பட்டு அறிந்த தாய்மாரான நீங்கள் அன்னையரும் நிதிர் அப்படின்ற பாட்டுல இருக்கு, தாய்மார்களும் கூட கோவிச்சுக்கிறீங்களே என்ன அர்த்தம் அதுதான் பிள்ளைய அர்த்தம் சாதிக்கிறார். தாய்மார்கள் கூட கோவிச்சுக்கலாமா, பொதுவாகவே அம்மா பெண்ணை கோவிச்சுக்க கூடாது, ஆனா சில சமயம் கோவிச்சுக்காம இருக்க முடியாது, ஏன்னா பெண் செய்கிற காரியம் நின்றுதான் கோவிச்சுவா. ஆனால் இங்க தாய்மாரும் சொல்றதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா என்னுடைய பிரகிருதி அறிந்த தாய்மார்கள் நீங்களும், வேற ஏதாவது பக்கத்திற்கார மாமியா இருந்தா அப்போ நான் என் நிலைமை எடுத்துக்கணும், ஏன் எனக்கு இப்படி இருக்கு அப்படின்னு. இல்ல புதுசா யாராவது ஆத்து கத்திட்டு வந்தா நினைச்சுக்கோங்க, உங்க பெண் ஏன் இப்படி இருக்கா அப்படின்னா அதுக்கான காரணத்தை எடுத்துக்கணும். ஆனா அம்மாவுக்கு தெரியாம எதுவுமே கிடையாது. அப்ப என்னுடைய காரணம் என்னங்கிறது அம்மாவுக்கு என்ன தெரியும் இல்லையோ, தெரிஞ்சிருக்கிற நீர் கூட தாய்மார்கள் கூட என்னை எப்படி கொடுத்துக்கலாம் என்பதாக அர்த்தம். அதுவும் இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் ஏன் நிர்வகிக்கிறேன், ஏன் இப்படி சொன்னா கூட கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு. சிதிலையாக நின்றால் பொடிந்து போய் அங்கே கீழ் அப்படியே அதாவது தீனமாக கீழ் விழுந்து விடுவாளாம். நின்றிடும் திசைக்கும் நையும் என்று அன்னையரும் நிதிர் நீங்கள் கோவித்துக் கொள்கிறீர்கள். ஆனால் குன்றமாட திருக்குறுங்குடி நம்பி நான் தந்தவின் குன்றம் போலே நெடுமாடங்களை உடைய திருக்குறுங்குடி நம்பியை போன பாசத்துல சென்னஞ்சோலை திருக்குறுங்குடி காய்ச்ச சோலைகள் சூழ்ந்து திருக்குறுங்குடி இப்போ குன்றம் நிறைந்துடி என்பதாக வந்திருக்கிறது. திருக்குறும்புண்டவின் என்று வெல்லும் தந்தும் வாழும் சக்கரமும் தங்கமும் எத்தனையோ ஆயுதங்கள், அதுல பஞ்சாயுதங்கள் பிரசித்தம். சுவாமி எம்பெருமானார் கத்தியத்திலே கத்தியத்திலே சாதிக்கும் போதும் ஆவணங்களை சாதித்தார் போல ஆயுதங்களையும் சாதிக்கிறது. தங்க சக்கர கதாதி காந்தா திசை கேய நிற்கிய நிறவத்திய நெசிசய கல்யாண திவ்யாயுதா அப்படிங்கிற தங்க சக்கர கதா அதி காரணம் தங்கம் சக்கரம் கதை பத்தி வில்லு சச்சாயுதங்கள் என்பதாக இதே போல பல ஆயுதங்கள் விவசாயத்துல தோட்டம்னு சாமி பண்ணார், அதுல 16 ஆயுதங்கள் இருக்கிறார். இன்னும் கூட எத்தனை ஆயுதங்கள் லோகத்துல என்னென்ன ஆயுதம் இருக்கோ எல்லாம் எம்பெருமானுடைய ஆயுதம் தான். ராமாவதாரத்திலே புல்லு கூட தான் ஆயுதம் ஆச்சு, எதுதான் ஆயுதமாக கடைசி அவதாரத்தில் நகமே ஆயுதம் ஆச்சு சாமி தேசிய ராமாவதாரத்துல புல்லே ஆயுதம், கடைசி அவதாரத்துல நகமே ஆயுதம். எது வேணாலுமே எந்த வஸ்துவையும் ஆயுதமாக்க முடியும், இல்ல ஆயுதத்தையும் ஒண்ணு இல்லாமல் ஆக்க முடியும். என்னன்னு ராமாவதாரத்திலேயே இந்த புல்லை பிரம்மாஸ்திரம் ஆக்கினார், கடைசியில பிரம்மாஸ்திரத்தை மறுபடியும் புல்லாக்கினாரா இல்லையா, அந்த காக்காசுரம் வந்து சன்னா இது பண்ணவுமே என்ன ஆயிடுச்சு, பிரம்மாஸ்திரம் தன் பலனை கொடுத்துக்கலையே. பிரம்மாஸ்திரம்னா சிறச்சேரம் பண்ணாம விடாது, ஆனா காக்காசுரம் சன்னா இது பண்ண உடனே அந்த பிரம்மாஸ்திரத்தை மறுபடியும் புல்லாக்கிட்டார். அப்ப என்ன பண்ணா கண்ணை கொத்திது, புல்லுதானே கண்ணை கொத்தும், திரும்பு தானே கண்ணை கொத்தும், துரும்பு என்பது கண்ணை குத்தும், பிரம்மாஸ்திரங்கிறது தலையை கொய்யும். என்ன பண்ணார், ஒரு தூம்பை பிரம்மாஸ்திரமாக்கி பிரயோகம் பண்ணார், அவர் சனாயுதி பண்ணவுடனே பிரம்மாஸ்திரத்தை மறுபடியும் துரும்பாக்கினார், துரும்பாலே கண்ணை குத்தினார் அப்படின்னு. அதனால ஆயுதம் என்பது ஆயுதமாக ஆகிய எம்பெருமான் கண்டு சொன்னாங்களா, இல்லாத்தா அது ஆயுதமே ஆகாது, எதுவுமே ஆயுதமாகும், ஆயுதமும் ஆயுதம் இல்லாமல் போகும் அவன் கண்டு போகும் இல்லாட்டா. அந்த ரீதியில இந்த ஆயுதத்தை ஆயுதமாக்கி கொண்டு எம்பெருமான் இருக்கான், எப்படி ஆபரணங்களை ஆபரணங்களை ஆக்கி கொண்டு எம்பெருமான் இருக்கானோ அதுபோல திரு ஆயுதங்களை திரு ஆயுதங்கள் ஆக்கி கொண்டு ராமானுஜர் சாதிக்கும் போது ஆச்சரிய சக்தி அப்படிங்கிற இந்த திரு ஆயுதங்களுடைய சக்தி விவித விசித்திரமான சக்தி ஆயுதங்களுக்கு. ஏன்னா ஒரு ஆயுதமும் எந்த செய்யணும் சொல்ல முடியாது, சொன்னா புல்லே ஆயுதம் ஆச்சேன்
அப்படி கேட்க ஒரு அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணாரா ராமாயணத்துல ஸ்ரீராமன், இந்த அஸ்திரமானது ஏழு மரத்தை தொலைச்சுன்னு போய் பூமியை தொலைச்சுன்னு மலையை தொலைச்சுன்னு போச்சுன்னா அஸ்திரம் கூட மலையை தொலைக்குவான்னா அஸ்திரம் கூட பூமியை பிளக்குமானானா பெருமானுடைய அஸ்திரம் இதுவடா போகணும். ஏன்னா விசித்திர சக்தி அதுக்கு உண்டு. அந்த மாதிரியாக எதுக்கு சொல்றா வென்றி வெல்லும் அது ஜெய கோதண்ட ஜெய கோதண்ட ராமாபிராமா அப்படின்னு பார்த்து வர்றாரு. அந்த மாதிரி வெறும் இல்லை இல்ல அது வெற்றி இல்லை சாதாரண இல்லை வென்றி வில்லும் அப்படிங்கிற வெற்றி கொடுக்கும் வில்லு அப்படின்னு சாதிக்கிறார். எப்பவுமே ஜெயத்தையே கொடுக்கக்கூடிய ஆயுதங்கள் இல்லாமல் வென்றி வில்லும் தண்டும் வெற்றியை கொடுக்கும் வில்லு முதலான திவ்ய ஆயுத வர்க்கம் அப்படின்னு ஒரு வருஷம் சொல்லிட்டேன். கதா அப்படின்னு ஒரு ஆயுதம், வாழும் சார் வாழ்னா கத்தி நந்தரம்னு பேர், சக்கரமும் தங்கமும் ஆயுதமா சொல்ற முன்னாடி ஒரு சக்கரம் செஞ்சு சொல்ற முதல் பாட்டே ஒன்றிருக்கும், தங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கினிவாய் ஒன்றினோடும் என்னென்றமே முதல் பாட்டு சொல்லிட்ட. இது பாட்டிலே மறுபடியும் சொல்ற என்னங்கிட்ட இந்த ஆயுதங்கிற கணக்குல இங்க கேட்கற முதல்ல சொன்னது ஆப ஆயுதம் இல்ல அழகு, அதாவது ஆயுதமே அழகா இருக்கு எந்திரமானுக்கு. ஆனா சக்கரம் அழகு சங்கத்தினுடைய அழகு இதெல்லாம் வச்சிருந்து முதல்ல காய்ச்சார் திருவாயுதங்கிற ரீதியில ஒரு அழகு, அப்புறம் தானாக ஒரு அழகு அப்படின்னு கொஞ்சம். அப்ப சக்கரம் சங்கம் என்ன கேட்டா ஆபரணம்ங்கிற முறையிலையும் வரும் ஆயுதங்கிற முறையிலையும் வரும், ரெண்டு விதமாக இருக்கலாம். திருவாபரணம்னு சொல்லலாம் திரு ஆயுதம்னு சொல்லலாம், ரெண்டு விதமான வரும். சுவாமி நம்மாழ்வாரோ ராமானுஜரும் போல அதாவது என்ன சொல்றாங்க கேட்டா நமக்கு வந்து சம்பிரதாயத்திலே ஆழ்வார்கள் நிறைய பேர் இருக்கா, சத்த ஆழ்வார்கள் இந்த மாதிரி ஆச்சாரியர்கள் இருக்கா பூர்வாச்சாரியர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மாழ்வார் என்ன கேட்டா அவர் ஆழ்வாரும் ஆவார் ஆச்சாரியரும் ஆவார், அவர் ஆழ்வார் தான் ஆனா ஆச்சாரியர் கோஷ்டியில் அவர் பிரதானமா இருக்கார் நாதமுனிகளுக்கு ஆச்சார். சுவாமி ராமானுஜர் என்ன கேட்டா அவர் ஆச்சாரியராகவும் அவர் ஆழ்வாரும் ஆவார், அவர் ஆச்சாரிய கோஷ்டியில் இருக்கார் ராமானுஜர், அவர் வந்து ஆழ்வார்களோட ஆதரவு ஒவ்வொரு ஒருவர் அப்படின்னு பன்னெண்டு ஆழ்வார்களோட பதிமூணாவதா அவரை சேர்க்கிறார். அதனால நம்மாழ்வாரும் பகவத் ராமானுஜரும் ஆழ்வார்களா ஆச்சாரியர்களா அப்படின்னு கேட்டா ஆழ்வார்களுக்கு ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் ஆகலாம், ஆழ்வார் கோஷ்டியில் ஆழ்வார்களா இருக்கா ஆச்சாரியர்கள் கோஷ்டியில் ஆச்சாரியர்களா இருக்கா ரெண்டும் உண்டு பன்னெண்டு பேரும். அந்த மாதிரிதான் சக்கரமும் சங்கமும் திரு ஆயுத கோஷ்டியில திரு ஆயுதம் திரு ஆபரண கோஷ்டியில திரு ஆபரணம் ரெண்டுமாவும் ஆகும் சக்கரத்தாழ்வாரும் சங்கத்தாழ்வாரும் அழகாகவும் இருக்கார் ஆயுதமாகவும் இருக்கார் அதோட சந்தேகம் இல்லை. சக்கர ஆயுதம் எல்லாரையும் தொலைக்கக்கூடியது, சங்காயுதம் அந்த துணியினாலேயே எல்லாரையும் தொலைக்கக்கூடியது, எல்லா வெற்றி மொத்தம் ஜெயத்தை கொடுக்கக்கூடியது இல்லை. இன்று வில்லும் தண்டும் வாழும் சக்கரமும் சங்கமும் இன்று தோன்றி கண்ணுள்ளே எங்காக என் கண்ணுள் இன்று தோன்றி கண்ணுக்குள்ள அப்படியே வந்துருச்சு பெருமாள் கிட்ட இல்லை எல்லாம் கண்ணுக்குள்ள இருக்குன்ற அங்கிருந்தா குறப்பா இல்லை அங்கிருந்து என் கண்ணுக்குள்ளே வந்து கண்ணு நீங்க கண்ணை விட்டு நீண்டு போகவே இல்லை கண்ணுக்குள்ளே கண்ணில் நின்று தோன்றி தன்னை விட்டு நீங்காமல் இருக்கின்றன நெஞ்சுள்ளும் நீங்காவே அதே மாதிரி என்னுடைய மனசை விட்டும் நீங்காமல் இருக்கின்றன. இந்த ஆயுதங்கள் எல்லாமே எல்லாமே புருஷர்கள் முதல்ல பார்ப்போம் இல்லையா சரணாவிதாஸ்தாதி தனுராயத விக்கிரகம் அன்னகச்சந்த சாகுஸ்தம் சர்வே புருஷ விக்கிரகம் அப்படிங்கிற பெருமாள் ஸ்ரீராமனுக்கு பலவிதமான சரங்களை உபதேசம் பண்ண அஸ்திர மந்திரங்களே எல்லாம் அந்த அஸ்திர மந்திரங்கள் எல்லாம் தேவதைகளா அந்த தேவதைகள் வந்து ராமன் முன்னாடி கை கட்டி நின்றாலாம் எல்லாரும் புருஷ விக்கிரகம் வரலாம் என்ன பண்ணணும் என்ன கேட்கலாம் திவ்ய ஆயுதம். அதனால தந்தும் வாழும் வேவில்லாம் பெருமாள் வில்லுன்னு ஒரு ஆயுதம் வேலைக்கு என்ன கட்ட வச்சுக்கோ எல்லா காலத்துலயும் ஒரு பத்து வில்லு கையில் வச்சுக்கோங்க வில்லத்துக்கு போச்சேன் என்ன ஒரு வில்லு போச்சேன்னா அடுத்த வில்லு இருக்கு முடிச்சுதான் ரெண்டாவது இருக்குப்பா மூணாவது இருக்கு ஆனா பெருமாளுக்கு ஒரே வில்லு தான் அது ஒரு வில்லு வச்சிருக்கா எதிரி வில்லு ஒரே ஒரே தான் ஒரே அவர்
ஒரே வில், அதுக்கு அது தோல்விங்கிறதே பார்க்கவில்லை. அந்த வில் வென்று வில்லும் தண்டும் வாழும் சக்கரமும் தங்கமும் எல்லா ஆயுதங்களும் அப்படிதான். ஏன்னா எல்லாமே திவ்ய ஆயுதங்கள், அப்ராகிருதமான ஆயுதங்கள். என்று கண்ணும் நீங்க நெஞ்சொல்லும் நீங்காவே என்ன அழகா இருக்குங்கிறது அப்படின்னா கண்ணை விட்டு நீங்க மாட்டேங்கிறது. ஆயுதத்துக்கு போய் அழகு இருக்கணும், கத்தி ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லுவா. ஏன்னா எம்பெருமான் திருமேனிலே அழகா இருக்கு. சிவனுக்கு வரைய நெடுந்தோல் விராதை கொண்டு தன் தமிழ் மாமணி கொடுத்த வடிவில் வாங்கி கலைவகத்து நோக்கரைக்கு மூக்கை நீக்கின்னு ஆழ்வார் அழகா சொல்ற. தன் தமிழ் மாமணி கொடுத்த வரிவில் வாங்கி அழகான வில்லா அகத்தியர் கொடுத்தார். அது பெருமாள் உச்சந்திருக்கார். வைக்கும்போது ரொம்ப அழகா இருக்கு. வில்லே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கேங்க. வில்லை ஏந்தி இருக்கிற அழகு பெருமாளோட சேர்ந்து அந்த வில்லே அழகா இருக்கான். ஆயுதங்களுக்கு கூட அழகு இருக்கும். எம்பெருமான் சம்பந்தத்தினாலே கதாயுதம் அழகா இருக்கும். எம்பெருமான் சம்பந்தத்தினாலே அது நின்று தோன்றி கண்ணுள் நீங்கா நெஞ்சுள்ளும் நீங்காவே என்னுடைய கூட்டும் நீங்காமல் இருக்கின்றன இவை என்றுதான் என்பதாக நாயிகா பாவத்திலே அவர் செய்தார். சங்காத்யை யஜ்ஞ சூத்ராதிபிரபிச ததா சார்க முக்கியை ஸ்துலஸ்ய பிம்போஸ்தாத்யை சுனாசா விரதத்தி நிரவதி ஜோதி ஊர்ஜஸ்வி மூர்த்தியா நேத்ராப்ஜாத்யை அசேஷாபரண சுஷமயா ஸ்வைஷ்ய பக்தைர் மனோஜ்ஞா தேவஸ்வானாமஜஸ்ரம் ஸ்மிருதி விஷயதயா ஆதிச்சேத் இந்திரமான் எப்போதே ஸ்மிருதி விஷயம், அவனை மறக்க முடியாது, அவன் நினைத்து கூட இருக்கணும். அப்படி நாம் மறக்காமல் இருக்க முடியாத தன்னுடைய அதான் இந்த சாஸ்திரத்திலே சொன்ன மாதிரி இங்கே சோகத்திலே சுவாமி சாதிக்கிற முதல் பாட்டிலே சங்காதேகி தங்கினோரும் மேமியோரும் தாமரை கண்டரோடும் ஆழ்வார் சொன்னதை கணக்கில் வைத்துக் கொண்டு சங்கம் முதல் ஆறு சங்குதான முதல்ல ஆரம்பிக்கிற இத்தனை ஒவ்வொரு பாட்டிலையும் சொல்ல போற ஆரணம் ஆயுதமாயிட்டு நிறைய சொல்ல போற பத்து பாட்டிலும் வரப்போகுது. அதுல முதல்ல ஆதரணம் முதல்ல ஆழ்வார் ஆரம்பிக்கிறது சங்கீதோடும் அப்படின்னு ஆரம்பிக்கிற. அதனால சுவாமி தேசிக்கிற முதல்ல சங்காதி சங்கம் முதலானதாலே எம்பெருமான் வந்து அனுபவிக்கும்படியாக நெஞ்சை விட்டு நீங்காத அழகோடு கூடியவனாக இருக்கான். அதுக்கு போடும் ஆதிபத்திரனை சங்கு நேமி தாமரை கண்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கணும். அடுத்து இரண்டாவது பாசத்துல யஜ்ஞ சூத்ராதி யஜ்ஞ சூத்திரம் அப்படின்னா யஜ்ஞம் அதான் மண்ணு பூணும் அப்படின்னு ஆரம்பிச்சு மின்னு பூணும் மின்னு நூறும் அப்படின்னு சொன்னார் இல்லையா. யஜ்ஞபோயிடம்னா அந்த இரண்டாவது பாட்டுல சொல்லும்போது யஜ்ஞபோயத்துல ஆரம்பிக்கிற அபிச்சதா சார்ந்தமுக்கி ஒவ்வொரு பாட்டுலயும் ஆளார் முதல்ல எதை சொன்னாரோ அதை சுவாமி தேசியம் வச்சிருக்கிறது அழகு. முதல் பாட்டுல சங்கினோடும் ஆரம்பிச்ச இரண்டாவது பாட்டுல அங்கே யஜ்ஞபோயிடத்திலே ஆரம்பிக்கிற அப்படின்னு நம்ம பார்த்தோம். மின்னு நூலும் அப்படின்னு மூன்றாவது பாத்திரத்துல வென்று வில்லும் அப்படின்னு வில்லு ஆரம்பிக்கிற. அதனால சுவாமி என்ன பண்றார், அவர் ஆரம்பித்த பிரகாரத்திலேயே இவரும் ஆரம்பிச்சு சங்கம் முதலானதோடும் யஜ்ஞ சூத்திரம் முதலானதோடும் சாங்கம் முதலான ஆயுதங்களோடும் இது எல்லாவற்றினாலும் எம்பெருமான் அழகோடு கூட ஸ்மிருதி விஷயதையா எப்பவுமே நினைக்கத்தக்கவனாக மறக்க முடியாதவனாக சேவை சாதிக்கிறான் அப்படின்னு ஆழ்வார் நாயிகா பாவத்துல அருள் செய்வார் அப்படின்னு சாதிக்கிற. இது இன்னும் விசாரமா அவன் பின்னாடி அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமான் தேசிகன் திருவடி இடையே சரணம்.